வெயிட் லாஸ் பண்றவங்க ஏன் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஆல்கஹால் வந்து சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நான் பேசியிருக்கேன். அதை நீங்க பார்க்கல அப்படின்னா அதை நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து நீங்க பாருங்க. அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், அதே மாதிரி ஐ பட்டன்லயும் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்ட் 2. நெக்ஸ்ட் ஒரு மூணு விஷயங்கள் நீங்க ஆல்கஹால் வந்து கன்சியூம் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போது முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பாக்குற நீங்க வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறீங்களா, நான் வந்து வெயிட் கெயின் பண்ண நினைக்கிறீங்களா, இல்ல ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்க, அது எக்ஸாக்டா எப்படி பண்றது அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்க என்னோட தடிடேஸ் ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணி உங்களோட கோல் வந்து நீங்க அச்சீவ் பண்ணலாம். நீங்க சீரியஸா இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன், நீங்க உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்க, நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கு பார்த்து இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போதான் எந்த ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃபோர்த்து, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறப்ப ஆல்கஹால் வந்து கன்சியூம் பண்ணுறீங்க, பர்டிகுலராக நீங்கள் வந்து ரெகுலர் பேசிஸில் எக்ஸசைஸ் பண்ணுற பர்சனாக வந்து இருக்கீங்க அப்படின்னா நெகட்டிவ் எஃபெக்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. என்ன அப்படின்னா சிம்பிள், நீங்கள் ஆல்கஹால் வந்து கன்சியூம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட பாடியில் வந்து பிளட் சுகர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும். கம்மியாயிடுச்சு அப்படின்னா ப்ராப்பராக உங்களால் வந்து என்ன எக்ஸசைஸ் வந்து பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட பாடியில் சஃபிஷியண்ட்டாக வந்துனா பிளட் சுகர் லெவல் வந்து இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் ப்ராப்பராக வந்துனா எக்ஸசைஸ் பண்ணவே முடியும். நீங்கள் என்னமோ வந்து பெஸ்ட்டாக எக்ஸசைஸ் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைப்பீங்க, ஆனால் உங்களுக்கே தெரியாமல் இது நடக்கிறதுனால உங்களால் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வந்துனா எக்ஸசைஸ்ல ஃபோக்கஸ்டே வந்தனா பண்ண முடியாது. ஃபிஃப்த்து, நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது ஆல்கஹால் வந்து கன்சியூம் பண்றீங்க அப்படின்னா மசில் ஃபெட்டிக் வந்தனா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இது ஏன் வருது அப்படின்றது கூட வந்தனா நிறைய பீப்புளுக்கு வந்து தெரியாது. ஆக்சுவலி நீங்க எப்பப்பெல்லாம் வந்தனா ஆல்கஹால் வந்து கன்சியூம் பண்றீங்களோ ஆஃப்டர் 24 hours வந்தனா உங்களோட பாடியில லாக்டிக் ஆசிடோட லெவல் வந்தனா அதிகமா வந்துடும். லாக்டிக் ஆசிட் உங்களோட பாடியில வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா உங்களோட பாடி எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஆக்சிஜன் இல்லாம அப்படின்றது வந்தனா அர்த்தம். அப்போ இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா மசில் கிராம்ஸ், மசில் ஃபெட்டிக் இது எல்லாமே வந்தனா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சிக்ஸ்த்து, நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது வாட்டர் இன்டேக்ல வந்தனா ரொம்பவே வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா வாட்டர் வந்து வெயிட் லாஸ் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ரொம்பவே வந்தனா முக்கியமான ஒன்று. இந்த இடத்துல நீங்க ஆல்கஹால் வந்து கன்சியூம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு டயூரெடிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றதுனால உங்களோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக டீஹைட்ரேட் வந்து ஆகும். அதாவது ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுற பீப்புள் இந்த வீடியோ நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அதிகமாக வந்து நீங்கள் யூரின் வந்து பாஸ் பண்ணுவீங்க நார்மலாக பாஸ் பண்ணுறதை விட. அப்போ உடம்புல வந்து ஃப்ளூயிட்ஸ் அந்த அளவுக்கு வந்து ஸ்டேபிளாக வந்து இல்லை, எல்லாமே வந்து வெளியே போகுது அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி வந்து நடக்கும்போது உங்களோட வெயிட் லாஸ்லையுமே வந்துனா ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் வந்து வராது. இதனால தான் வந்து நீங்கள் ஆல்கஹால் வந்து கன்சியூம் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து சொல்கிறது. ஸோ இப்போ சொன்ன ஃபர்ஸ்ட் வீடியோலையும் இந்த வீடியோலையும் டோட்டலாக வந்து 6 விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் லெட்டர் வந்து க்வெஸ்சன்ஸ் அப்படின்னா என் இன்ஸ்டாகிராமிங் மெசேஜ் பண்ணுங்க, அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றது தான். அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கலாம். சில ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.